ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா, நம்ம சாமி கடையில் வந்து கிளம்பிட்டோங்க. இங்கே பாருங்கள், சாமி நேரம் கீழே வந்துருப்போம். சாமி, நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே வா. எப்பயுமே இப்படி தானே இருக்கும். அன்னைக்கு நவீன் சொன்னால இங்கே கியருக்கு குனிஞ்சு குனிஞ்சு பார்க்க முடியலன்ட்டு. நம்ம எப்படி இப்போ இங்கே திருப்பி அமுக்கணும்னு வச்சுக்கா, அங்கே கியர் வந்துடும். எப்படி? சரி வாப்பலாம், திருப்பிக்கு வா. ஓகேங்க. ஸோ சாம் கடையிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, வந்துட்டு நம்மளுக்கு நம்ம ஊரில் இந்த பெட்ரோல் போடுறதே நம்மளுக்கு பெரிய கொடுமையாக இருக்குங்க. பெட்ரோல் போடுறதுக்குனே தனியாக ரைடு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்ரோல் போடுறதுக்கு போகிறோம். ஒரு இங்கேருந்து கரெக்டாக ஒரு 9 kilometers இருக்குது. ஏய், என்னடா பண்ணுறா? 9 kilometers இருக்குது. ஸோ பெட்ரோல் போட்டு அப்போ தான் ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு. சாம் சொன்னால் நம்ம பெட்ரோல் போட்டு அங்கே சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ் இருக்குது, அந்த ஃபால்ஸ் நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேங்க. நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொடைக்கானல் வந்திருந்தவங்க. ஏன்னா வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேயே அந்த ஃபால்ஸ் இருக்குது, நம்ம கொடைக்கானல் டோல் என்ட்ரன்ஸ்லேயே. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த ஃபால்ஸ்லாம் காமிச்சிட்டு அங்கே லைட்டாக கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இன்னும் அங்கிட்டு இல்லாமல் இங்கிட்டு இல்லாமல் நடுவில் வராரு. ஐயோ சாம், மழை வருது. ஐயோ கைஸ், மழை வருது கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 2-3 days ஃபுல்லாகவே மழை தாங்க. இங்கே காலையில் நல்லா இருந்துச்சு. ஏய் சாம், அங்கனுக்குள்ள மட்டும்தான் மழை பெஞ்சு பாரு. யாரும் தண்ணி எடுத்து ஊற்றிட்டாங்களா? அப்படியா? இல்லை, அங்கே நிறைய பெஞ்ச மாதிரி தெரிஞ்சு. நிறைய வச்சு துப்பிட்டாங்களா சாம்? ஓ மேல தான் யாரோ தண்ணி ஊற்றி விட்டாங்க. ஓ மேல தான் காண்டு நினைக்கிறேன். யாரையோ போய் வம்பிழ்த்து வச்சிருக்கேன் நீ. இப்போ எங்கள் வீட்டில் சொல்கிறாங்களோ இல்லையோ, இந்த சாமி தாங்க நம்ம கல்யாணத்தில் வந்து மும்புறமாக இருக்கான். என் வாழ்க்கை ஃப்ரீடம் எல்லாம் போகிறதுக்கு அவனுக்கு ஒரு ஜாலி. அவங்க பாருங்க ரைடர். ஆ, ஃபஸ்ட் ஸ்ட்ரீட் செகண்ட் ஸ்ட்ரீட் வழியாவா? ஏன் ஏய், ஏண்டா என்னங்க பேச மாட்டான்? டேய் இருக்கியா? புதுசா இருக்கும் அப்படின்ட்டு சாம் லோ ஃபியூவல் லெவல்னு காமிக்குது. சாம் நம்ம எப்பயுமே நம்ம அன்னைக்கு போறது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ரோட்ல போனோம். நம்ம இன்னைக்கு வந்து ஸ்ட்ரீட் உள்ள போலாம் அப்படின்னு சொல்றான். புதுசா இருக்கும் அப்படின்ட்டு. சோ சாம்க்குள்ள நிறைய திறமை இருக்குங்க. சாம் லோ ஃபியூவல் லெவல்னு காமிக்கிறது. சாம் நம்ம எப்பெல்லாம் விளாக் எடுக்க வரோன்னா அப்போல்லாம் பெட்ரோல் இல்லாமல் ஆயிடுது. இது ஃபுல்லாவே ஸ்ட்ரீட் தான் கைஸ். என்ன, இன்றைக்கி எல்லாருமே ரோட்டில் வித்தியாசமாக வண்டி ஓட்டுறாங்க. எல்லாம் நடுவில் நடுவில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. தார் பத்தியா சமையா இருக்கு. வீல் தனியா வருதா? இங்க வெயில் அடிக்குது பாரு. என்ன சொன்ன? நைட்டு டெக்ஸ்ட் பண்ணவா? என்னன்னு நைட்டு நான் வரவே மாத்திட்டு நைட்டு நான் வீட்டுக்கு வரவே 10:30 ஆயிடுச்சு. அப்புறம் படம் பார்த்தேன் அப்படியே தூங்கிட்டேன். ம்
என்ன சாமி இப்படி நிற்கிறாங்க? அவ்வளோதான், அடைச்சிட்டாரு. ஸோ கைஸ் ஆப்போசிட்டில் தெரியறது தான் நம்ம மெயின் ரோடு, நம்ம அன்னைக்கு வந்த ரோடு. ஸோ நம்ம இந்த ஷார்ட்கட்டில் வந்துட்டோம். ஆக்சுவலாக கைஸ் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்குக்கு நம்ம பேர் வச்சுருக்கோங்க. ஸோ நல்ல பேர், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி ஸ்டிக்கர் பண்ணலான் தான் பிளான். ஸோ கடை ஓப்பன் ஆயிருக்கான்னு தெரியல. நம்ம பெட்ரோல் போட்டு அந்த ஃபால்ஸ் போயிட்டு வந்து நம்ம அந்த ஸ்டிக்கர் கடைக்கு போயிடுவோங்க ஸ்ட்ரைட்டாக. ஸோ நான் ஸ்டிக்கர்லாம் வட்டிட்டு நான் உங்களுக்கு நான் அந்த நேம் ரிவீல் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் அந்த பேர் வச்சுருப்பாங்க, பட் ஸ்டில் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேம் வந்து நம்ம பைக்கோட நல்லா மேட்ச் ஆகுங்க. அது என்ன நேம், எப்படி அதை நான் வச்சேன், அதெல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வ்ளாகில் சொல்கிறேங்க. ஸ்டிக்கர் பண்ணிவிட்டு நான் இந்த ரோட்லேயும் வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னொரு ரூட்டில் காமிக்கிறேன். இன்னொரு ரூட்டில் போய் ஆக்சுவலாக வந்துட்டு போனோன்னா இங்கே நம்மளுக்கு மியூசியம் இருக்குங்க. ஸோ மியூசியம்லேருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணோன்னா அது ஒரு ஷார்ட்கட் மாதிரி. நான் அந்த சைடு நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். சாம் மியூசியம் வழியாக இறங்கிடுவோம் சாம். மியூசியம் அதான், மியூசியம் வழியாக போகலாம். மியூசியம் உள்ளே போய் அந்த சைடு வெளில வந்துடலாம். லூஸு பல மியூசியம், மியூசியம் உள்ளே போய் அங்கிட்டு வெளில வந்துடலாம். போகலாம் சாம், பூட்டி இருக்க மாட்டாங்க. ரிட்டர்ன் வரப்பையா? ஓகே, என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் க்ளோஸ் ஆகிருந்தா என்ன பண்ணுறது. ஸோ ரிட்டர்ன் வரப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். நான் ரிட்டர்ன் வரப்போ நான் உங்களுக்கு அந்த மியூசியம் ரோட் காமிக்கிறேன். இங்கே வருங்க கைஸ், ஒரு ஹேர்பின் பெண்ட். பெண்டில் ஓட்டுறதே சூப்பராக இருக்கும். மழை பெய்யல, அங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மழை பெய்யும், ஒரு இடத்துல மழை பெய்யாது. நானே நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக ஒன் டைம் வந்து எங்கள் வீட்டில், லைக் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம். ஸோ பேக் சைடு பால்கனி இருக்கும். ஸோ பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்குது, ஆனால் ஃப்ரண்ட் சைடு மெயின் டோரில் பார்த்தீங்கன்னா மழை சாம் ஓப்பன் ஆகிருக்கு சாம். லூஸ் சாம்னிங்க, எங்கள் நான் சொன்னேங்க அந்த சைடு வரலாம், ஓப்பன் ஆக தான் ஆயிருக்கும்ட்டு. இப்போ தான் மேலே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணுறது, கேட்டு திறக்க முடியாது அப்படின்ட்டான். ஐயோ, அங்கே பாருங்களேன் கைஸ், இங்கே ஏதோ ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது, வேட்டு வரப்படுறாரு கைஸ். அங்கே பாருங்களேன், அந்த அண்ணன் கையில் பிடிச்சி போடுறாரு எப்படியோ. இருக்கு காட்டுறேன், இந்த இப்போ போட்டு வர பாருங்க கைஸ், செமையாக இருக்குங்க. என்ன சாம் அவருக்கு
அந்த ட்ரம்ஸ் பீட்டு செமையாக இருந்துச்சுங்க. ஓகே, பெட்ரோல் பல்க் வந்தாச்சு. ஐயோ, ஃபோன் தட்டிடுச்சு. சம் கார்டில் பண்ணும். அப்புறம் கையிலேயே போடுவாங்க. கார்டு கார்டுடா, கால் இல்லை. இந்தா கார்டு எங்கே போட்டு தூக்கி போட்டனா? நீங்கள் வேலைக்கு சேர்ந்துக்கோ, பெட்ரோல் போட்டு நான் போயிடுறேன். லாரியா? கம்மி தான். ஆ, அஞ்சு லாரியில் போனோம் ஒரு நாள். இப்போ பரவாயில்ல, பரவாயில்ல, ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஃபேன் ஓடுது. ஃபஸ்ட்டெல்லாம் போயிட்டு போயிட்டு வந்தோன்னே நினச்சேன். இல்லை சார், ஃபஸ்ட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஃபேன் ஓடல. இப்போ பாரு, சரியாயிருச்சு. அந்த பக்கம் போயிடுவோமா? அங்கே அண்ணா, அந்த பக்கம் வந்துடுவா. அண்ணா அது அந்த பெட்ரோல் வேணும், ப்ரீமியம். அங்கிட்டு வரேன் நான். ஆமாண்ணா, டேங்க் ஃபுல் பண்ணிருங்க. ஆமாம். போதுண்ணா, போது போது, மேலே வந்துடுச்சு. தேங்க்யூ. சம் கார்டு கார்டு போடுறா, போகலாமான்னு கேட்குற, காசு கொடுக்காம. ஐயோ சாம் பாருங்க, ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோவாக இருக்கு. கார்டு 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 ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டோன்னே தாங்க அப்படியே அந்த டிஸ்பிளேயில் பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம் பெட்ரோல் அப்படின்னு. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் இவ்வளோ தூரம் வந்து பெட்ரோல் போட வேண்டியதாக இருக்குங்க. ஐயோயோ, எனக்கு இன்னும் அந்த டென்ஷனாக தான் இருக்கு, பெட்ரோல் கிடைக்க மாட்டேது அப்படின்ட்டு. போட்டியா? வச்சிரு பாக்கெட்டில். என்னாச்சு, ஒர்க் ஆகலையா கார்டு? கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நம்ம நேரம் எங்க போறோம்? ஃபால்ஸ் தாங்க போறோம். கைஸ் கிளைமேட் பாருங்களேன், எப்படி மாறிடுச்சுன்னு. இந்த ஸ்ட்ரைட்டாக பாருங்களேன், அந்த ஃபாக் எல்லாமே அப்படியே மேலே முன்னாடி வருது. சாம் என்னமோ சொல்லிட்டு வராங்க, என்ன சொல்லிட்டு வராங்கன்னு தான் தெரில. ஆக்சுவலாக ஃபால்ஸில் தண்ணி இருக்கான்னு தெரில, பார்ப்போம் போயிட்டு.
இனிமேல் நம்ம கரெக்டாக வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வீடியோஸ் போட்டுருணுங்க, ஏன்னா நம்ம டெய்லி போடலாம் பட் டெய்லி வந்து டைம் கிடைக்கல. பட் ஸ்டில் நான் வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுறேன், நான் இனிமேல் கண்டினியூஸாக வந்துடுங்க. ஆக்சுவலாக நிறையா ஒர்க் ப்ரெஷருங்க, அதனால தான் இத்தனை நாள் நான் வீடியோ போடல. ஸோ இனிமேல் என்ன வரனாலும் சரி நான் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். ஃபால்ஸ்ட்டாக வந்துட்டோங்க. ஆக்சுவலாக என்னங்க தண்ணி கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃபால்ஸ், சில்வர் கேஸ்கேட் இதுக்கு பேர். அங்கே பாருங்க, அவங்க வீடியோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. கைஸ் இதுதான் சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ். நம்ம திருப்பி நிப்பாட்டிப்போம், வண்டி வருது. ஸோ திருப்பி நிப்பாட்டி இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுவோங்க. ஓகே கேஸ், நான் இந்த வ்ளாக் நான் இதோட என் பண்ணிக்கிறேன்.